வந்து நார்மலாக ஷூட்டிங்னா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு புது வேர்ல்டு வந்து எனக்கு தெரிஞ்சது. ஹார்ட் ஒர்க்குன்னா என்ன, கவிதா அம்மா நல்லா பண்ணாங்க, நிஜமாக எழுதிட்டாங்க, அங்கே எழுதிட்டாங்க, நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லா ஆர்டிஸ்டையும் எல்லாரும் வந்து நிஜமாகவே எழுது, நிஜமாகவே ரொம்ப டப்பிங் பேசும்போது ரஞ்சித் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்தது. கால் பண்ணும்போது இப்போ தான் டப்பிங் பேசினேமா, உடனே உனக்கு கால் பண்ணுறேன். வணக்கம் ஷம்மிதா மேடம், இது வந்து ஒரு ஃபார்மல் இன்டர்வியூலாம் கிடையாது, இது ஒரு சாட். இந்த ரெண்டு பேரும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சேரன் சாருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாண்டவர் பூமி, அதாவது 1000 படங்கள் வரலாம், மயில் கல்கள் அப்படின்ட்டு இருக்கு, அதாவது ட்ரெண்ட் செட்டர்ஸ், மயில் கற்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பேச்சே இல்லாமல் டாக்கி இல்லாத படங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு 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 படம் டாக்கியில் வருது அப்படின்னும் போது அது ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதுக்கப்புறம் பராசக்தின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலகட்டங்கள் போச்சுன்னா எம்ஜிஆர் படம், சிவாஜி சார் படம்லாம் போனதுக்கப்புறம் 16 வயது நிலை செட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து ஒரு கிராமம் வெளியே இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு படம் தான் 16 வயது நிலை. இப்படி நிறைய ட்ரெண்ட் செட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம், அதுக்குள்ளே இருக்க சென்டிமெண்ட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாகவும் இன்றைக்கும் எல்லோரும் மனசுலையும் நிற்கிற ஒரு படம் வந்து பாண்டவர் பூமி. 19 வருஷம் இன்றைக்கி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதை வந்து அடுத்த மாதம் அதை பற்றி நம்ம யாரும் பேசுகிறது கிடையாது, அது முடிஞ்சு போயிடுது. யாரோட படமாக இருந்தாலும் அது நம்ம மைண்டில் நிற்கிறதில்ல, அது என்ன பாட்டு அப்படின்னு கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆனால் 19 வருஷம் கழித்து ஒரு படம் இன்றைக்கும் பசுமையாக நம்ம மைண்டில் இருக்குன்னா அந்த படத்தோட தரம், அந்த படத்தோட இயக்குனரோட தரம். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் சாதாரண வாய்ப்பு கிடையாது, ஹீரோயின். இந்த படத்துக்கு நீங்கள் எப்படி செலக்ட் ஆகலாம்? இது வரைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாய்ப்பு கிடைக்குது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பதில் சொல்லிடுறேன். சேரன் சார் நான் முத முதல்ல பார்த்தது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். என்னோடய சிஸ்டர் ராஜேஸ்வரி பொற்காலம் பண்ணியிருந்தாங்க அவரோட மூவி. ஸோ அவங்களோட மூவி ஷூட்டிங் போகும்போது தான் நாங்கள் வந்து அவரை மீட் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நார்மலாக ஷூட்டிங்னா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு புது வேர்ல்டு வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஹார்ட் ஒர்க்குன்னா என்னன்னு அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. அதே டைமில் வந்து சேரன் சார் வந்து டைரக்ட் பண்ணும்போது ஒன் மோர் டேக் இந்த கரெக்ஷன் அதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு டோட்டலாக நாலேஜாக இல்லை அதை பற்றி. ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மூவி ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் மூவி வந்து கொடுத்தார் பிரசாந்தோட, பட் அது பாதிலியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாண்டவ பூமி வந்து அவர் எனக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாரு. எனக்கு அப்போ நாலேஜே இல்லை அதை பற்றி. ஸோ ஷூட்டிங் வந்து அக்கா ஷூட்டிங் பார்த்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து மைசூர் போய் அங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஷூட்டிங் நடக்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து நான் லைவாக வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இவர் வந்து எனக்கு ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது வந்து ஓகே டைலாக் இது தான், இவங்கள பார்த்து பேசணும், அவங்கள பார்த்து பேசணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். அது நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், அவரை பார்த்துட்டு அதே மாதிரி வந்து டெலிவரி பண்ணுவேன். பட் ஒன் மோர் கேட்பார், என்ன தப்பு பண்ணும், டைலாக் தப்பு பண்ணலையே, அதே மாதிரி தானே பண்ணி கட்டணும், ஏதோ ஒன்று வந்து திருப்பி ஒன் மோர். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அது வந்து உள்ளேருந்து வந்து அந்த ஃபீல் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகலை அவருக்கு, அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக வந்து பண்ண எனக்கு எல்லாமே வந்து ஓகே, நம்மளாக இருந்து உள்ளேருந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இதுதான் வந்து எதிர்பார்க்குறாரு. இந்த நாலேஜ் வந்து எனக்கு அப்போ தான் வந்தது. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக வந்து பண்ணியிருக்கேன். அவர் டென்ஷன் ஆனது திட்டினது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல, பிகாஸ் இந்த படம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அது தவிர்த்து சொல்கிறேன், ஏன்னா அந்த டைமில் எனக்கு அந்த நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஒரு ஷூட்டிங்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் லைட்மென்ஸ், அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க். இப்போ நம்ம உட்காந்து ஒரு செகண்டில் சேனல் மாற்றிடுறோம் ஒரு சீன் ஏதாவது வரும்போது, பட் அந்த ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்கன்றது வந்து நான் பார்க்கும்போது அது
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வேர்ல்டு. ஸோ எனக்கு அதில் வந்து ஜேர்னி பண்ணணும்னு ஆசையாக ஆசை வந்ததுக்கு காரணமே அந்த டெக்னீஷியன்ஸ் லைட்மென்ஸ் எல்லாம் பார்த்து. இன்ஜினியர் பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, இந்த வீடு இவ்வளோ நல்லா வர்றது எனக்கு உங்களை பிடிச்சதுனால தான். பாரத கண்ணம்மா ஓகே ஃபர்ஸ்ட் படம் சார், அந்த படம் வந்து அதோட கிளைமேக்ஸ்னா இன்னைக்கு வந்து அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி கூஸ் பம்ப்ஸ் வந்து. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹிட் ஒரு காலம், அதில் ஒரு சிஸ்டர் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெற்றி கொடி ஹிட். ஸோ இப்படியே வந்து எல்லாமே ஹிட்டு எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டேந்தையும் வேலை வாங்குற ஒரு டேரக்டர். உங்களுக்கு ஆஃபர் வந்தோடனே எக்ஸைட் ஆனீங்களா, பயந்தீங்களா, இல்லை இது வந்து கேஷுவலாக கொடுத்தீங்களா? எனக்கு இது ஒரு சேலஞ்சாக இருந்தது. எப்படியே சொல்கிற வரேன்னா சேலஞ்சுனா அந்த மாதிரி சேலஞ்ச் கிடையாது. அக்கா பண்ணதுனால வந்து அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது ஓகே அந்த அந்த வேர்ல்டை வந்து கொஞ்சம் போய் பார்ப்போமே அப்படின்றக்கப்ப இவர் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதுனால ஓகே இவர் எப்படியே வந்து என்கிட்டருந்து வேலை வாங்கிடுவார் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்போது இருந்தது எனக்கு. ஸோ அதனால வந்து கேஷுவலாக போயிட்டேன் நான். ஆடிஷன் ஆமாம் டெஸ்ட்டு ஆடிஷனில் ஏதோ ஒரு ஹவுஸ் ஞாபகம் இல்லை எனக்கு. அங்கே போய் தங்கர் பச்சன் சார் இவரும் இருந்தாங்க. அந்த ஜடெல்லாம் போட்டு அந்த வில்லேஜ் கெட்டப்பில் அந்த லுக்ஸ் மட்டும் பார்க்க சொன்னாங்க. ஒரு ரெண்டு டைலாக் ஏதோ கொடுத்துருந்தாங்க, அதை பேசினேன். அது எப்படி இருந்தது என்னன்னு எனக்கு தெரியல, பட் அவங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணி அது வாங்கினாங்க. ஆடிஷனில் செலக்ட் ஆயாச்சு. ஆடிஷனில் செலக்ட் ஆனானே சேரன் சார் படத்தோட ஹீரோ, இருந்துச்சு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய படம் எல்லாம் வெளியில் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லைனாலும் வெளியில் எல்லாரும் வந்து பேசும்போது அது வந்து எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. அட் த சேம் டைம் அவர் வந்து எனக்கு ரெண்டாவது முறை வந்து சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பேரை காப்பாற்றணும், என்னால் முடிஞ்சது நான் பண்ணணுன்றது அந்த ஒரு இது இருந்தது தவிர என்ன எப்படி பண்ணணுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. பட் அவங்க அங்கே போயிட்ட பிறகு டீம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுனால என்னால் கொடுக்க முடிஞ்சுது, என்னால் முடிஞ்சுது. அது அவர் வாங்கினார் பிகாஸ் அதுதான் சொன்னேன் நான், அந்த இன்சிடென்ட் வந்து அந்த ஃபஸ்ட் டே ஷூட் வந்து அதுதான் சொன்னேன் நான். ஸோ எல்லாமே ஜாபாக வருது, ஹோல் டீமே வந்து ஒரு பயங்கரமான டீம். அந்த டீமுக்கு வந்து புதுசாக போய் நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா, நம்ம போய் நிற்க போகிறோம், முன்னாடி நிற்கிறோமே அப்படின்னும் போது பயமே வருது எனக்கு. அதுதான் திருப்பி அதே பதில் தான் எனக்கு. அவர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அவர் நார்மலாக பேசும்போது ரொம்ப நல்லா பேசுவார், ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருப்பார். ஸோ அப்போ வேறு பேம்பர் வேறு எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருந்தாலும் என்னை வந்து ஃப்ரெஷ் ஃபேஸாக பார்க்காம பேம்பர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ரொம்ப ஃபியராக ரொம்ப அடக்கம் எடுக்குமா அந்த மாதிரி எல்லாம் இல்லை, கொஞ்சம் அப்படியே போல்டாக அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஹீரோயின் அது இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா டியூவல், ஓகே டியூவல் சென்ஸ். ஸோ நீ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வரீங்க, பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு பயங்கரமான ஒரு வேரியேஷன் தெரியணும், அந்த வேரியேஷன் நீங்கள் காமிச்சிக்கலாம். அந்த வேரியேஷனை எப்படி உங்கள்கிட்ட டேரக்டர் அவர் அவர் கஷ்டப்பட்டிருப்பார் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. பட் என்னால் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அவர் என்ன கேட்குறாருன்றது அவர் சம்டைம்ஸ் வந்து அவரோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ஓகே இது ஓகேவாக தான் இருக்குது, ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு அந்த ஃபேஸை வந்து பார்ப்பேன். பட் அவர் யாராக இருந்தாலும் அவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவார். கொடிக்காக்கா நீங்கள் கொடிக்காக்கா தின்னது எது பார்த்தது எது? வா வா எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு டே ஷூட்டு, ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் வந்து எந்த கெட்டப் சார் ஃபஸ்ட்டு எடுத்தார்? இந்த ஹீரோயினா இந்த ஷமிதாவா அந்த ஷமிதாவா? அதுதான் எல்லாருக்கும் ஹீரோயின் ஆன பிறகு என்ன சொல்கிறது நல்ல கலர்ஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் போட்டு நல்ல ரெடி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபுல் மேக்கப் எனக்கு அப்படி ஆகலை. ஃபஸ்ட் டே ஷூட்டு பிளாக் மேக்கப் எண்ணெய் எல்லாம் போட்டு டைட்டாக தலைவாரி காஜல் எல்லாம் போட்டு அப்புறம் ஹாஃப் சாரி வந்து கொஞ்சம் மண்ணில் பெரட்டி அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அப்படியோ அப்படியோ கொஞ்சம் டல்லானேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இது கொஞ்ச நாள் தானே வரும் ஃப்ளாஷ், அதுக்கப்புறம் அதில் நல்லா ரெடி ஆகலாம்னு சொல்லிவிட்டு
அதுதான் ஃபஸ்ட் டே ஷூட்டு வித் பிளாக் மேக்கப் தான் போனேன். ஆச்சிம்மா ராஜ்கரன் சார் ஓகேவா, உங்களுக்கு அவங்க லெவல் ஸ்பாட்டில் அது வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா, டிப்ஸ் கொடுப்பாங்களா, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்? ராஜ்கிரண் சார் ஒரு தடவை எனக்கு அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாதப்போ, அப்போ ரிஃப்ளெக்டர்ஸ் நிறைய போடும்போது கண்ணில் கண் ஓப்பன் பண்ணி என்னால் பேசவே முடியாது, கண்ணில் ஃபுல்லாக தண்ணி வந்துடும், அப்புறம் இப்படி சுருக்கி பேசணும், அப்புறம் ஒன் மோர் போவோம். அப்போ ராஜ்கிரண் சார் வந்து அது அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவரே வந்து கிளாத், ஆக்சுவலாக அவரே இல்லை அந்த ஷார்ட்டில், அவர் பார்த்துட்டு வந்து வெட் கிளாத் இது பண்ணி இப்படி இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு கண் விரித்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவரை ஸ்டார்ட் பண்ணார் அந்த மாதிரி. ஸோ ஆச்சியமாக வந்து நான் அப்படி இப்படி தனியாக உட்காந்தாலும் வந்து இங்கேவா ஏன் தனியாக உட்காந்துருக்கேன்னு சொல்லி உட்காரச்சு அவங்க ஏதோ பேசுவாங்க, சம்டைம்ஸ் புரியும் சம்டைம்ஸ் புரியாது, பட் கூடவே அப்படியே இருக்க சொல்லுவாங்க அப்படி தனியாக இல்லாமல். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே என்னை பேம்பர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். அது அருண் அவர் வந்து கொஞ்சம் நினச்சேன் சரி ஹீரோ, ஐயோ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், செட் ஆகுமான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் அவர் ரொம்ப கூல், ஃபைனலாக வந்து நான் அவரை கலாய்க்க ஆரம்பித்தேன் ஆஃப்டர் ஷெட்யூல். சமிதா சமிதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், மறந்தே போயிட்டேன், நிஜமாலுமே உங்கள் பேர் சமிதா தானா இல்லை படத்துக்காக சேஞ்ச்? படத்துக்காக சார் வச்ச பேர் தான் சமிதா. ஒரிஜினல் பேர் என்ன? பவானி. பவானி 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 ஓகே பவானி. அப்போ சேரன் சார் வச்ச பேர் தான் சமிதா. சமிதா இன்றைக்கி சமிதா அப்படின்னு உனக்கு ஒரு பேர் வச்சு நீ இருக்கிறன்னா உனக்கு உயிர் கொடுத்த ஒரு தந்தை அப்படின்றது சேரன் சார் இல்லையா, அதை தான் சொல்ல வந்தேன். இன்றைக்கும் ஒரு 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 இன்றைக்கி இருக்க கப்புள்ஸ் யாராவது யங் லவ்வர்ஸில் லவ் பண்ணும் போது நானே நிறைய வாட்டி வாட்ஸ்அப்பில் வந்து இதில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், தோழா தோழா சாங் வந்து இன்றைக்கும் வந்து அது அது கேட்காத ஆளே கிடையாது. அது வந்து நிஜமாலுமே பெரிய கிஃப்ட். இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சேரன் சார் வந்து அப்போது ஒரு சோலோ சாங் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாங் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ வந்து இந்த பாட்டு வந்து போட்டு காட்டும்போது நான் ஐயோ இந்த பாட்டு தான் நல்லாயிருக்குமே சோலோ சாங்கை விட அப்படின்னு சொல்லி மைண்டில் ஓடிட்டு இருந்தது. கடைசியில் அவர் தோழா தோழா சாங் தான் வந்து செலக்ட் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது அதை அதை தான் செலக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு காஸ்டியூம்ஸ்க்கு தான் நான் கொஞ்சம் வந்து பிரச்சனை பண்ணேன், சரி எல்லாமே ஆச்சரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வேறு காஸ்டியூம்ஸ் எதுவும் போகும்போது கலர்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது சுடிதாஸ் இது பண்ணாங்க. அப்புறம் சாய் காஸ்டியூமர் சார் அவர் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி கலர்ஸ் மட்டும் இது பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, சாங்கும் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னா அந்த சாங் வரும். அதே மாதிரி நான் இப்போ கூட வந்து எனக்கு 19 இயர்ஸ்ன்னு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா வந்து நான் எங்கே போனாலும் எங்கே எப்படி இருந்தாலும் சரி வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப் பாண்டவ பூமியில் வந்தவங்க தானே, நீங்கள் வந்து தோழ தோழ சாங் தானே, இதுதான் வருமே தவிர நான் சீரியலில் பண்ணுற அந்த கேரக்டர் பேர் வந்து ரொம்ப ரேர் தான். மற்றபடி வந்து இதுதான் தோழா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது இப்போவும் வந்து டெய்லி லைஃப்பில் ரொட்டீன் இருக்காது. அது அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு எல்லாத்தோடய. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அடிக்கடி சொல்கிற சீன் ஒரு சீன் இருக்குது அந்த படத்தில், கிளைமேக்ஸ். ரஞ்சித் சார் கூட அது நடிக்கும் போது அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து அந்த படத்தோட டோட்டல் க்ரக்ஸே, அந்த டோட்டல் அந்த படத்தோட இதே அந்த கிளைமேக்ஸில் முடியும். அந்த சீனோட அந்த சீன் எப்படி நடந்துச்சு எனக்கு அது 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 ஒரு மேஜிக்கல் சீன், எனக்கு அந்த சீனை பற்றி தயவுசெய்து சொல்லு. அந்த சீன் டெய்லி ரொட்டீனாக வந்து எடுக்கிற சீன்ஸை விட அந்த சீன் அப்போது சாரும் சரி தங்கர் பச்சன் சாரும் சரி அப்புறம் என்னோடய மேக்கப் அது எல்லாருமே வந்து சொன்னாங்க இந்த சீன் வந்து ரொம்ப நல்ல சீனு ரஞ்சித் சார் பண்ணுறாரு, ஐயோ ஐயோ ராஜ்கிரண் சாரோட பண்ணும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு பேம்பர் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சீரியஸான ஒரு விஷயம், இதில் நான் இப்படி அப்படி என்ன ரியாக்ட் பண்ணது எதுவுமே தெரியாமல் பிளாங்காக தான் இருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஷூட்டிங்கில் கொஞ்சம் டென்ஷன் ஆனது அந்த கிளைமேக்ஸ் தான்.
ஒரு பக்கம் எல்லாருமே கவிதாமா அவங்க வந்து க்ளோஸர் அது ஒரே டேக்கில் அப்படியே போகிற மாதிரி பிளான் பண்ணாங்களா ஐயையோ ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இந்த வருமா வராதா அப்புறம் வந்து சரி ஓகே நம்ம என்ன வருதோ அது கொடுக்கலாம் அது வந்து சார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்ப்போம் தான் நான் வந்து அது அப்படி இருந்து அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார் இதுதான் இதுதான் அப்படியே வச்சுக்கோ அந்த ஹெவினஸ் தான் அப்படியே இருந்தது ஸோ அப்படியே வந்து அந்த டேக் வந்து போச்சு எல்லாம் கட்டான பிறகு ஓகேன்னு சொல்லும்போது கவிதா அம்மா நல்லா பண்ணாங்க நிஜமாக அழுதுட்டாங்க அங்கே அழுதுட்டாங்க நான் எல்லாம் பார்த்துட்ருக்கேன் எல்லா ஆர்டிஸ்டையும் எல்லோரும் வந்து நிஜமாகவே அழுது நிஜமாகவே அவர் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க நம்ம சரியாக பண்ணல போல இருக்குது அப்படின்னு சைலண்டாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க அந்த இதில் முக்கியமான விஷயம் வந்து அவர் டப்பிங் பேசும்போது ரஞ்சித் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்தது கால் பண்ணும்போது இப்போ தான் டப்பிங் பேசினோமா உடனே உனக்கு கால் பண்ணுறேன் சூப்பராக பண்ணமா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினார் பாண்டவர் பூமி சீக்வல் பார்ட் 2 வருது என்ன மாதிரி கேரக்டர் எந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் மைண்டில் இது நீ சரி ஓகே சிரிக்க சொல்கிறாங்க எதுக்கு சிரிக்க சொல்கிறாங்கட்டு வரும் சரி எதுக்கு சார் சிரிக்கணும்னா ஹாட்டாக இருக்கும் தரையில் காலை வைக்க முடியாது அதெல்லாம் வந்து அப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்